வெல்கம் டு ரஞ்சூஸ் ஃப்ரீ டைம் விளாக். இன்றைக்கி அடைக்கு எப்படி ஊற வைக்கணும் அரைக்கணும்னு பார்க்கலாம். பச்சரிசி ஒரு கப்பு, இட்லி அரிசி ஒரு கப்பு, கடலைப்பருப்பு இதோ இந்த அளவு அரை கப்பு, தோரம்பருப்பு அதே அளவு தான், கடலைப்பருப்பு அளவே தான் தோரம்பருப்பும் அரை கப்பு. இது 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, உப்பு நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 10 பல்லு பூண்டு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் நம்ம ஒன்றா இதை வரைக்கும் நம்ம போட்டு ஊற வச்சுக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கலாம். ஒரு 2 தடவை கழுவிட்டு அப்புறம் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இதெல்லாம் அரைக்கும் போது போட போகிறோம். இது கூட இந்த பைத்தம்பருப்பு 1 ஸ்பூனும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனும். சில பேர் இது போட மாட்டாங்க, ஆனால் நான் பைண்டிங்காக போடுவேன். இப்போ இதில் நம்ம பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, அரை கப்பு தோரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, வெந்தயம் இது வரைக்கும் போட்டு கழுவி ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிறத அரைச்சிக்கலாம். இது நல்லா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய், பூண்டு, உப்பு, ஜீரகம், சோம்பு, பெருங்காயம் இப்போ பாருங்கள், அரைச்சது இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ். இப்போது அடைக்கி அரைச்சாச்சு. இதை வந்து வெளியே 4 மணி நேரம், 3 to 4 மணி நேரம் வெளியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம அடை ஊற்றும்போது பார்க்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மாவு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடை ஊற்றலாம். வாங்க பார்க்கலாம். அடை நம்ம ஊற்றிருக்கோம். இது மேலே வெங்காயம் வேணும்னா வெங்காயம், முருங்கைக்கீரை வேணும்னா முருங்கைக்கீரை, அது மாதிரி எது உங்களுக்கு டாப்பிங்ஸ் வேணுமோ, இல்லை கேரட் திருவி போட்டோ எப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
இதுக்கு நான் முருங்கீரை போடுறேன். முருங்கீரை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளவும் நல்லது. எதுலெல்லாம் முடியுமோ அதிலெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி மூடிடலாம். இப்போ திறந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அடை ரெடி, முருங்கைக்கீரை அடை ரெடி. இப்போ நம்ம அடை ரெடி. ஒன்று முருங்கைக்கீரை டாப்பிங் போட்டிருக்கேன், ஒன்று வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக அவியல், நாட்டு சக்கரை, கொஞ்சம் வெண்ணெய் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.